Student students, ordinary differential equations solving complementary function full particular integral case 1, rule 1 rule 2 suppose ordinary differential equation right hand side function contains cos ax sin ax function sin power n ax or cos power n ax இருந்தா கடைசியா sin ax cos bx இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நீங்க கண்டிப்பா ரூல் 2 அப்ளை பண்ணியாகணும் ரூல் 2 நமக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா d squared அந்த cos ax sin x அதோட வந்திருக்கு இல்லையா அந்த டம் இந்த a மட்டும் எடுத்து minus a squared அப்படினு சப்ஸ்டிட் பண்ணனும் இது மட்டும் தான் நமக்கு ரூல் 2 வேற எதுக்கு நமக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது unless otherwise the denominator becomes 0 denominator 0 வச்சா எப்போ யூசுவலா செய்யற மாதிரி நம்ம மெத்தட் செஞ்சிரலாம் ஓகே இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் let us consider d square minus 4d plus 3 of y is equal to cos 3x இப்படி இருக்கு வெச்சுக்கோங்க ஓகே இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணனும் so complementary function is very easy m square minus 4m plus 3 is equal to 0 வச்சுக்கணும் இந்த டம்ல நீங்க அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா m minus 1 m minus 3 is equal to 0 னு வரும் அப்ப m is equal to 1, 3 னு கிடைக்கும் so complementary function is equal to a e power 1x plus b e power 3x this is the required complementary function for this problem ஓகே இது ரொம்ப ஈஸி பை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிரலாம் இந்த சம் கொடுத்த உடனே நீங்க வந்து பேரலா நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ஆன்சர் இங்கே செக் பண்ணிரலாம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் இன்டகிரல் சோ பர்టిక్యులர் இன்டகிரல் இங்க ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கு சோ ஒரே ஒரு பர்టిక్యులர் இன்டகிரல் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் pi equal to நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 divided by d squared minus 4d plus 3 அப்படி எழுதிட்டு இங்க வந்து cos 3x எழுதிரணும் இப்ப நம்ம செய்ய வேண்டியது d squared is equal to நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க cos ax sin ax ஏதாவது வந்திருந்தது அப்படின்னு சொன்னா ரூல் வந்து d squared is equal to minus a squared அவ்வளவுதான் ரூல் நமக்கு சோ இங்க நான் d squared வந்திருக்கு இங்க a வந்து 3 இருக்கு அப்ப a squared வந்து minus 3 squared நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து minus 3 whole squared கிடையாது minus of 3 squared அப்ப ஆன்சர் வந்து minus 9 நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும் So, this is particular integral values equal to 1 divided by, you can substitute the value d squared is equal to minus 9 here. Minus 9 minus 4d plus 3 of cos 3x. So, this is equal to 1 divided by, we are not able to apply any other results here. Okay, you can substitute only d squared is equal to minus 9. That is the value we can replace here. No more values we can substitute here. So, அப்ப வேற எது ரூல் பண்ண முடியாதுன்றது இங்க நீங்க பாத்தீங்கன்னா d கீழ நின்னு இருக்கு அப்ப நமக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல அப்ப இந்த இடத்துல எப்படி சார் செய்யிறது minus 4d எழுதிக்கோங்க minus 9 plus 3 வந்து minus 6 into cos 3x அப்படி எழுதிக்கோங்க ஓகே சோ இந்த கேஸ் ஸ்டடில வந்து this is equal to 1 divided by minus 4d minus 6 னா மேலையும் கீழையும் கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் சோ உங்களோட ஆன்சர் வந்து minus 4d plus 6 divided by minus 4d plus 6 இங்க வந்து அதே cos 3x இருக்கு சார் இதனால மதிப்பு மாறும்னு கேட்டா மேலையும் கீழையும் ஒரே டம்ல மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு கேன்சல் ஆயி 1 தான் வரும் சோ மதிப்பு வந்து மாறாது சார் எதுக்காக நம்ம கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் அப்படினா கீழ d டம் இருக்கு நமக்கு சப்ஸ்டிடியூஷனுக்கு d ஸ்கொயர் வேணும் அதுக்காக நான் மாத்துறேன் சோ மேலே என்ன வந்துரும்னா minus 4d plus 6 அப்படிங்கிறது வந்துரும் கீழே வந்து 16d ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 36 வந்துடும் ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட் காஸ் 3x சார் அப்போ கீழே வந்து நமக்கு இன்னும் டி ஸ்கொயர் நிற்குது இனிமேல் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 9 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மைனஸ் 4 இன்டு டி ஆஃப் காஸ் 3x பிளஸ் 6 இன்டு காஸ் 3x உள்ள பெருக்கிட்டேன் கீழே 16 into minus 9 மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணுறோம் minus 36 so the answer will be minus 4 into d of cos 3x is nothing but differentiation of cos 3x with respect to x அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா
minus 3 into sin 3x கிடைக்கும். இங்கே ஒரு plus 6 cos 3x இருக்கு. Divided by இவ்வளவு value வந்து minus 144 minus 36 minus 180 வந்துரும். Therefore, your answer particular integral is equal to உங்களுடைய particular integral value வந்து என்ன கிடைக்கும் கேட்டா, you can identify the particular integral value is equal to minus 4 into minus 3, so plus 12 sin 3x plus 6 into cos 3x divided by minus 180. Therefore, your solution y is equal to நீங்க என்னதுதான் உங்களுடைய solution y is equal to a e power 1 x plus b e power 3 x minus 1 divided by 180 into 12 sin 3 x plus 6 cos 3 x. இந்த மாதிரி நீங்க எழுதி உங்களுடைய சொல்யூஷனை வந்து நீங்க முடிச்சிடலாம். So this is the idea behind that. To identify the particular integral whenever you are receiving the result, the right hand side value is equal to cos ax format. இதே மாதிரி தான் sin ax வந்து நீங்கள் இதே ரூல் தான் அப்ளை பண்ணணும். ரூல் வந்து சேஞ்ச் ஆகாது. sin ax வந்துச்சுன்னா இதே ரூல் தான் அப்ளை பண்ணணும். இப்போ இன்கேஸ் சப்போஸ் உங்களுடைய அந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ நான் ஸ்லைட்டாக மாற்றுறேன். இப்போ இது ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். ஓகே, இது உங்களுக்கு க்ளீனாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் வந்து ஒருவேளை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் sin பவர் 2x sin ஸ்கொயர் 2x இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அந்த பர்டிகுலர் இன்டெகரல் ஐடென்டிஃபை பண்ணுறது? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வில் பி சேம். அதே தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அதே தான். ஏன் நம்ம போன ப்ராப்ளத்தை பார்த்தது தான். இப்போ பர்டிகுலர் இன்டெகரல்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 3 ஆஃப் இங்கே வந்து சைன் ஸ்கொயர் 2x எழுதிக்கோங்க. நமக்கு எதுக்கு ரூல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுறது மட்டும் தான் ரூல் இருக்குது. அது ஒன்லி ஃபார் காஸ் ஏஎக்ஸ் அல்லது சைன் ஏஎக்ஸ். சைன் ஸ்கொயருக்கு இந்த ரூல் சொல்லலை. அப்போ நம்ம எப்படி சார் செய்யறது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2 அப்படின்ற ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துடும்னா, பர்டிகுலர் இன்டெகரல் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை d ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 3 இன்ட்டு இங்கே வந்து 1 மைனஸ் இங்கே தீட்டா இருந்தால் இங்கே 2 தீட்டா, இங்கே 2x இருந்தால் இங்கே 4x வந்துடும். அப்போ காஸ் 4x டிவைடட் பை 2 இதெல்லாம் மாறாதப்ப இந்த 2 இந்த வேல்யூ 1 இதெல்லாம் மாறாது. இங்கே தீட்டா இருந்தால் இங்கே 2 தீட்டா, இங்கே 2x இருந்தால் இங்கே 4x, இங்கே 3x இருந்தால் இங்கே 6x. இதுதான் ஐடியா. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த காமனாக பை டூ டிவைடட் பை டூ நம்ம வெளியெடுத்துக்கலாம். அப்போ 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேம் 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 3 ஆஃப் 1 ரைட்டா, மைனஸ் 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 3 ஆஃப் காஸ் 4x. ஸோ ரெண்டு டேம் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு டேம் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு டேம் கிடச்சிருக்கு. சார் இதுக்கு எப்படி சார் நம்ம ரூல் 2 அப்ளை பண்ணுறது? தயவுசெய்து இந்த ரூல் 2 அப்ளை பண்ண வேண்டாம். 1 இருக்கிறதுனால இ பவர் 0x போட்டு ரூல் 1 போயிருங்க. பிகாஸ் ஃபார் சிம்பிள் கான்ஸ்டன்ட் டேம் வி கேன் ஆட் த ரிசல்ட் இ பவர் 0x. அந்த இ பவர் 0x மட்டும் நீங்கள் கூட சேர்த்துட்டீங்கன்னா டி சீக்வல் டு ஏங்கிற ஃபார்மேட் போட்டு ரூல் 1 அப்ளை பண்ணி நம்ம முடிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம எப்படி சார் ரிசல்ட் ஃபைன் பண்ணுறது? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 3 இன்ட்டு 1 மட்டும் இருக்கா? அப்போ இ பவர் 0x இந்த டேம் மைனஸ் 1 டிவைடட் பை டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ மைனஸ் 16 மைனஸ் 4d பிளஸ் 3 ஆஃப் காஸ் 4x. மற்ற எல்லாமே ஆஷிஷன் அதே மாதிரி தான்ப்பா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்? ரூல் 1 அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் ரூல் 2 அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த இடத்த ரூல் 2 இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை மறக்கக்கூடாது. அப்போ நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ 1/2 இன்ட்டு ரூல் 1 என்ன சொல்கிறது? டி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 0, 0, 3 மட்டும் வரும். ஸோ 1/3 இன்ட்டு 1 அவ்வளோ முடிஞ்சு, ரூல் 1 முடிஞ்சு. மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 4d இருக்குது. மைனஸ் 16 பிளஸ் 3னா மைனஸ் 13 இருக்குது.
மிச்சம் காஸ் ஃபோர் எக்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு 1/3 மைனஸ் காஞ்சிகேட் மல்டிபிளிகேஷன் மைனஸ் 4d பிளஸ் 13 டிவைடட் பை பிளஸ் 16d ஸ்கொயர் மைனஸ் 13 ஸ்கொயர் இன்டு காஸ் 4x. ஓகே, நான் காஞ்சிகேட் மல்டிபிளிகேஷனை டைரெக்டாக பண்ணிட்டேன். அப்போ உங்களுடைய இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி மாறிடும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ப்பா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ 1/3 ஃபஸ்ட்டு டைம் அப்படியே இருக்கு மைனஸ், மேலே காஞ்சிகேட் மல்டிபிளிகேஷன் பண்ணதுனால மைனஸ் 4 இன்டூ டிஆர் காஸ் 4x பிளஸ் 13 இன்டூ காஸ் 4x ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும் டிவைடட் பை கீழே 16 இன்ட்டு டி ஸ்கொயர்டு பதிவாக இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 9 சாரி ஐ திங்க் எஸ் மைனஸ் 16 காஸ் 4x. அப்போ இந்த டி ஸ்கொயர் வந்து மைனஸ் 16 வந்துடும் உங்களுக்கு ரிசல்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 169 மைனஸ் 169 இந்த வேல்யூ இங்கே அப்படியே வந்துடும். ஸோ யூ கேன் க்ளோஸ் த ப்ராக்கெட். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/3 மைனஸ் ஆஃப் இந்த டைம் பாருங்கள் மைனஸ் 4 இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் 4x வந்து மைனஸ் 4 சைன் 4x முடிஞ்சு ப்ளஸ் 13 காஸ் 4x இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிங்க டிவைடட் பை மைனஸ் 256 மைனஸ் 169. ஸோ மைனஸ் 256 மைனஸ் 169 வேல்யூ 524 மைனஸ். ஸோ ஆக்சுவல் ரிசல்ட் வந்து மைனஸ் 425 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ இதோட நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம் உங்களுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் திஸ் ப்ராப்ளம். தேர்ஃபோர் யுவர் ரிசல்ட் ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷன் y is equal to ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஏஇ பவர் 1x ப்ளஸ் பிஇ பவர் 3x. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் எடுத்திருந்த அதே ப்ராப்ளம் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்திருக்கேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் 1/2 இன்ட்டு 1/3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 16 சைன் 4x ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் 13 காஸ் 4x க்ளோஸ் பண்ணி டிவைடட் பை மைனஸ் 425. நீங்கள் இன்னொன்று சொல்ல இந்த மைனஸ் மைனஸை ப்ளஸ்ஸாக கூட மாற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஐடியா பிஹைண்ட் த டு கால்குலேட் த பர்டிகுலர் இன்டெக்ரல் வென்எவர் யூ ஆர் கெட்டிங் த ஆர்ஹெச்எஸ் வேல்யூ ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் அஸ் காஸ் ஏஎக்ஸ் ஆர் சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் பவர் என்ஏஎக்ஸ் சைன் பவர் என்ஏஎக்ஸ். இப்போ இதே வந்து காஸ் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா 1 காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2 நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில நேரங்களில் சப்போஸ் நமக்கு வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது, ஒரு உதாரணத்துக்கு 1 இங்கே வந்து டி ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 16 இருக்குது, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சைன் 4x இருக்குது, இந்த இடத்துல வந்து சைன் 4x இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 16 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1 மைனஸ் 16 ப்ளஸ் 16 கேன்சல் ஆகும். ஸோ டினாமினேட்டர் வில் பிகம் 0. அப்போ அந்த ஐடியா வந்து நான் என்ன சார் செய்யறது, ரொம்ப சிம்பிள்மா மேலே வந்து ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க, கீழே வந்து டிஐ பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் 2d ஆயிரும், இது 0 ஆயிரும், மறுபடியும் அதே சைன் 4x. சார் இப்போ எனக்கு கீழே டி கிடச்சிருக்கு, அப்போ நான் மறுபடியும் ஏதாவது காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷனோ அதை பண்ணி டிஐ வந்து ஸ்கொயர்டாக்க பார்க்கணுமா அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தேவையில்லை. உங்களுக்கு 2d ப்ளஸ் 4 2d மைனஸ் 5 அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் போகலாம். இந்த மாதிரி இருக்கும்போது காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் தேவையில்லை. x/2 இன்ட்டு வெறும் டி கீழே இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன், தட் இஸ் கால்ட் அஸ் இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரல் சைன் 4x dx போட்டிங்கன்னா போதும், ஒன் டைம் இன்டகிரேஷன் x/2 இன்ட்டு சைன் 4x வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் 4x/4. ஸோ மைனஸ் காஸ் 4x டிவைடட் பை 4. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 4x டிவைடட் பை 2 4 8 அப்படின்னு முடிஞ்சிடும். இதுதான் அவங்களுடைய பர்டிகுலர் இன்டர்வலாக இருக்க முடியும். நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன் எப்போ 0 ஆகுதோ அப்போ இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எக்ஸ் டிவைடட் கீழே டி மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் இன்டகிரேஷன் இந்த மாதிரி பண்ணிடலாம். 2d ப்ளஸ் 4 2d மைனஸ் இருந்துச்சா காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் மறுபடியும் போடலாம் இஃப் நெசசரி. ஸோ இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து காஸ் பவர் 3 தீட்டா
காஸ் பவர் ஃபோர் திட்டம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி சைன் ஏ காஸ் பி ஃபார்மேட் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் இதோட நம்ம இது நிறைவு செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.